ரேக்கி எனர்ஜி நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் சிலையை போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்காந்துருக்கு. அதை ரிசீவ் பண்ணி இந்த கெட்ட சக்தியை ஒரு வீட்டுக்குள்ளே முத முதல்ல வர போகிறப்போன்னு அந்த வீடை புனிதப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளையெல்லாம் தான் வாங்கிக்கிறணும், அந்த வீடை புனிதப்படுத்தணுங்கிறதுக்காக வலது காலை தூக்கி வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம இதை தூக்கி வச்சோன்னா அங்கே உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் பாட்டுக்கெல்லாம் அந்த அம்மாவை ஒட்டி அது அப்புறம் புனிதப்படும், அந்த வீடு புனிதமாயிருச்சு. காந்த சக்தியின் பாசிட்டிவ் தன்மை உள்ளது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லணும்னா கடவுள் சக்தி உள்ளது. கடவுள் பாசிட்டிவ் எனர்ஜி பாடி, பிசாசு நெகட்டிவ் எனர்ஜி பாடி. கடவுள் அல்ட்ரூயிஸ்டிக் கேரக்டர், சுயநலம் இல்லாத கேரக்டர். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கிளாக் வைஸில் சுற்று தான் இவ்வளோதான் தத்துவமே. ரேக்கி அப்படின்னா அது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா நம்மளை இயக்கும் சக்தி, நம்மளை உலகத்தை இயக்கும் சக்தி, யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ். இதை தான் வேதாத்ரி மகரிஷி யூனிவர்சல் மேக்னெட் அப்படிங்கிறார். அதே மேக்னெட்டு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு நம்ம ஒதுக்கில், அதுக்கு பேர் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி, ஜீவாத்மா. இந்த உலகத்தை முழுவதும் இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி நம்மளையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த சக்தி நமக்கு விரயமாக வெளியிலேருந்து வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஏன்னா உலகம் முழுவதும் அந்த சக்தி இருக்குது. அந்த சக்தி கிறிஸ்டியானிட்டியில் பரிசுத்தாவின்னு பேர். மகரிஷி மகேஷ்வகி அதுக்கு பேர் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லியிருக்கார், ஆக்கறிவு. நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இன்ஜினியராக இருந்தேன். என்ன கேட்டிங்கன்னா அதை காந்த சக்தின்னு சொல்லுவாங்க. காந்த சக்தி, இந்த காந்த சக்தி ஏன் இங்கே வந்துச்சுன்னா பூமியும் சூரியனும் ஒன்றை ஒன்று இழுக்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா. சந்திரனும் செவ்வாயும் ஒவ்வொன்றும் ஒரு மேக்னெட்டிக் கோளம், அதுலேருந்து மேக்னெட்டிக் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது, மேக்னெட்டிக் ரேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரேஸை பூரா நம்ம வாங்கிக்கிறோம். ஒன்றுன்னு இருந்து பாசிட்டிவ் ரேஸும் வரும், நெகட்டிவ் ரேஸும் வரும். இந்த பாசிட்டிவ் ரேஸை நம்ம ரிசீவ் பண்ணி அடுத்த ஆளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ரேக்கி. இந்த பாசிட்டிவ் ரேஸ் அப்படிங்கிற மேக்னெட்டிக் நார்த் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம மேக்னெட்டிக் சவுத்தை விரிச்சு அதில் வந்து ஒட்டும். எப்படி காந்தம் நார்த்து சவுத்தை ஒட்டுதோ அதே மாதிரி காந்த சக்தியான ரேக்கி எனர்ஜியை நம்ம இந்த கையில் வாங்கிக்கிறலாம். விரித்த உடனே நம்ம உடம்புக்குள்ளே போய் இது வெளியே வெளியே போகும். இதில் கொடுத்தா இதுதான் ரேக்கி. இதுக்கு மேலே அதுக்கு சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை. ரேக்கி எனர்ஜி நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் சிலையை போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்காந்துருக்கு. அதை ரிசீவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளும் நல்ல சக்தியை வாங்கணும்னா இந்த கையை விரிக்கணும், கெட்ட சக்தியை வாங்கணும்னா இந்த கையை விரிக்கணும். இந்த கெட்ட சக்தியை ஒரு வீட்டுக்குள்ளே முத முதல்ல வர போகிறப்போன்னு அந்த வீடை புனிதப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளையெல்லாம் தான் வாங்கிக்கிறணும், அந்த வீடை புனிதப்படுத்தணுங்கிறதுக்காக வலது காலை தூக்கி வச்சுட்டு வாழ்ந்துருக்கோம். நம்ம இதை தூக்கி வச்சோன்னா அங்கே உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் பாட்டுக்கெல்லாம் அந்த அம்மாவை ஒட்டி அது அப்புறம் புனிதப்படும், அந்த வீடு புனிதமாயிரு. இதுதான் வலது காலை எடுத்து வச்சு வாங்குற தத்துவமே. இடது கையை விரிச்சா வாங்குவோம், வலது கையை விரிச்சா கொடுப்போம். இதுதான் ரேக்கி எனர்ஜி. காந்த சக்தியின் பாசிட்டிவ் தன்மை உள்ளது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லணும்னா கடவுள் சக்தி உள்ளது. அந்த கடவுளுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன், யாருக்காவது தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். கடவுளும் எனர்ஜி பாடி, பிசாசும் எனர்ஜி பாடி. கடவுள் பாசிட்டிவ் எனர்ஜி பாடி, பிசாசு நெகட்டிவ் எனர்ஜி பாடி. கடவுள் அல்ட்ரூயிஸ்டிக் கேரக்டர், சுயநலம் இல்லாத கேரக்டர். பிசாசு ஈகோயிஸ்டிக் கேரக்டர். கடவுள் எதுவுமே எனக்கு வேணான்னு வச்சுருக்காரு உலகம் முழுதும் அவருக்கு சொன்னது. பிசாசு எல்லாம் எனக்கு வேணுமோ அது ஒன்றுக்குமே சொந்தம் இல்லை. இந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிற பிசாசை நம்ம வாங்காமல் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிற சக்தியை வாங்கி அடுத்த ஆளுக்கு கொடுக்கறதா ரேக்கி. அதை கை வழியாகவும் கொடுக்கலாம், கண்ணு வழியாகவும் கொடுக்கலாம். அது முடிஞ்ச அளவு நெகட்டிவ் எனர்ஜி இருக்க இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அது நம்மகிட்ட வராமல் இருக்கணும்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்க இடமும் இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க இடமும் இருக்கும். அதுக்கு தான் ஆலயங்களை எல்லாம் வச்சுருக்கோம். இந்த நெகட்டிவ் எனர்ஜி இடத்துல போய் நம்ம வாங்கிடாமல் இருக்கணும், அதோடைய தாக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. மேக்னெட்டிக் நார்த்து சவுத்தோ இழுக்கும், சவுத்து நார்த்தோ இழுக்கும், அவ்வளோதான். நம்ம வாங்கிடாமல் இருக்கணும்னா நம்ம எனர்ஜி டிப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு
அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கையில் நீங்கள் அடுத்த அளவுக்கு ரேக்கி பண்ண வேணா உங்களுக்கே ரேக்கி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது? நேற்றெல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே கை வை, இங்கே கை, இங்கே வை, இங்கே கை வைன்னு. அவ்வளோலாம் செய்வேண்ணா, சத்தம் போடாம இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டா போதும், அல்லது இப்படி வச்சுட்டா போதும். எனர்ஜி, நம்ம தலைவலியை வந்த எனர்ஜி கை வெளியே இந்த கையிலேருந்து இந்த கைக்கு போய் நம்மளே சார்ஜ் பண்ணிக்கிறது. இதனால தான் வள்ளல் பெருமான் இப்படியே கையை வச்சுருப்பார், வேதாத்திரி மகரிஷி இப்படி வச்சுருங்கன்னாரு. ஜீசஸ் படத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். எல்லா ஹீலர் பார்த்தீங்கனாலும் இப்படியே பண்ணுவாங்க. இவ்வளோதான். செல்ஃப் ஹீலிங் பண்ண பண்ண இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் முறைப்படி வணக்கம் சொல்லுங்கிறது ரேக்கி. ரெண்டு கையும் சேர்த்து பாடலே பாடியிருக்காங்க. இடக்கை வழக்கை இருகை சேர்த்து துதிக்கையில் செல்வம் வரும், புகழ் வரும், பேர் வரும், எல்லாம் வரும், சாவே வராதுன்றிருக்காங்க. இந்த சாவு ஏன் வராதுங்கிறது சொல்கிறேங்க இல்லைங்க. மனிதன் சாவு அவனுடைய பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் சமமாக இருந்தால் சாவே கிடையாது. ரெண்டு கையும் சேர்ந்து வைக்க 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 எது குறைஞ்சிருக்கோ அதை கூட்டிக்கிட்டே இருக்கு. இதுதான் ரேக்கியிலே. அது இந்த உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியான காந்த சக்தியை எங்கெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அங்கே கொடுக்கறதுக்கு பேர் தான் ரேக்கி. இங்கே வைக்கிங்க, இங்கே வைங்க, இங்கே வைங்க, இங்கே வைங்க, இங்கே வைங்க. அதில் இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும், நெகட்டிவ் எனர்ஜியை டிசிபேட் பண்ணும். தலையில் வச்சோம்னா தலையில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி அப்புறம் இதை எடுத்துரும். அதனால் இடது கையில் தலையில் கை வைக்காதியன்னே சொல்லியிருக்கு. இடது கையில் தேங்காய் எண்ணெய் எடுத்து தலையில் தேய்க்காதியன்னே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்க. இடது கையில் தலையில் எண்ணெய் தேய்த்தால் புத்திர நாசம் அப்படின்றது. நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் செல்ஃப் ரேக்கி பண்ணுறது இந்த கையில் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். முதுகு பக்கம் வச்சுக்கலாம், ரெண்டு வேணால் என்னை பேலன்ஸ் பண்ணணும், ரெண்டு கையும் சேர்த்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு ரேக்கிக்கு உள்ள சந்தேகம் ஏதாவது இருந்தால் கேளுங்க. காந்த சக்தியை ஒருத்தர் கடவுள்ட்டார், ஒருத்தர் பரிசுத்தாவின்ட்டாரு, ஒருத்தர் ஆக்கறிவுன்ட்டாரு, ஒருத்தர் இன்னும் அவங்கவங்க மதங்களில் வேறு வேறு பேர். இந்த காந்த சக்தி எங்கேருந்து வருதுன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு காந்தம், ஒன்றுலேருந்து ஒன்று இழுக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொன்னார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஏன்னா இந்த காந்த சக்தி வர்ற இடம் பூரா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அந்த சக்தியை, நல்ல சக்தியை வாங்குறதுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் நல்ல சக்தியை வாங்க போகிறீங்க, கெட்டது எண்ணமாக இருந்தால் கெட்டதை வாங்க போகிறோம். அது நம்ம சக்தியை பார்க்கையில் பார்ப்போம். வேறு ஏதாவது அடுத்து மலர் பாதுகாப்பு வளையம் போடணும் அப்படின்னு என்ன போட்டிங்க, பிரமிட் போட்டிங்களா? எப்படி போட்டுக்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த கெட்ட சக்தி நமக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்களே உங்கள் கையை வச்சு அப்படி என்னீங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி பூரா போயிடும், அப்புறம் பாசிட்டிவ் எல்லாம் இருக்கும், கூலிச்சாக போயிடும். இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்கும் பிரமிடு பற்றி தெரியுமா? பிரமிடு பார்த்துருப்பீங்களா? இந்த பிரமிடு மாதிரி இமேஜினேஷனாக உங்களை முன்னாடி வலது கை பக்கமாகவே கிளாக் வைஸில் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று இருக்குது. அப்படி நாளையும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இருக்க வரைக்கும் கையை வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. கண்ணாலே மனசுலே பஸ்ஸில் உட்காந்துட்டு அப்படின்ட்டா போதும். இந்த நாலு பக்கமும் அது ஒரு கிளாக் வைஸில் சுற்றி கட்டம் கட்டிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களுடைய சக்தி ஓட்டம் அதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய சக்தி ஓட்டம் ஓட்டுற டிரைவருக்கு போய் போய் அந்த காரே ஆக்சிடெண்ட் ஆகாது. பாதுகாப்பு வளையம் உங்களுக்கு போட்டதுனால, உங்களுக்கு எல்லா நேரமும் பாதுகாப்பு கிடைக்கிறதுனால அந்த சக்தி உங்கள் உடம்புலேருந்து ரேடியேட் ஆகி அங்கே உள்ளதிலே ரொம்ப வேலை பார்க்குறனால டிரைவர் ஒருத்தர் தான், அவருக்கு தான் களைப்பு வரும், அவருக்கு தான் சக்தி இழப்பு வரும். அவருக்கு போய் போய் அவருக்கு ஒரு மறதி நிலையை கொண்டு வராமல் கடைசி வரைக்கும் கார் ஆக்சிடெண்ட் ஆகாமல் ஓட்ட முடியும். இந்த 60 பேரில் இன்றைக்கி ஒரு ஆள் பாதுகாப்பு வளையம் போட்டால் போதும், அவ்வளோ பேருக்கும் போகும். இன்றைக்கி கார் ஆக்சிடெண்ட் ஆகுது, புயல் வருதுன்னா அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே எதிர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத தவிர வேறு காரணமே கிடையாது. இயற்கை ஒரு காலத்துலேயும் சீற்றம் உள்ளது. மேன் இஸ் எ மினியேச்சர் ஆஃப் காஸ்மாஸ். ஸோ இந்த மைக்ரோ காசம் என்ன தப்பை பண்ணுதோ அது மேக்ரோ காசத்தில் டெவலப் ஆகுது. எங்கே நடந்தாலும் அதுதான் உண்மை. நம்ம வீட்டில் சண்டை நடந்தாலும், நம்ம வீட்டில் பிரச்சனைனாலும், நம்ம ரேடியேட் பண்ணிக்கிட்டு இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த பொறுப்பு ஏற்றுக்கிற எல்லோரும் தயாராகிட்டேன். இப்போ கார் ஓட்டிகிட்டு போகிறோம், என்னடா தப்பாக வரேன்னு கேட்குறோம். யாருமே நம்ம பொறுப்பு ஏற்றுக்கிறது இல்லை, அவன் மேலே போட்டு தான் பார்க்குறோம். எல்லோரும் இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு தவறுக்கும் தன் பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா,
ஜனவரி 1ஆம் தேதி உலகம் திருந்திடும். எல்லாருமே நான் தவறு செய்வேன், அடுத்தவன் தவற மத்திரம் நான் சுட்டி காமிச்சிக்கிட்டு இருப்பேன். தவறை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம யாரும் ரெடியாக இல்லை. அதுதான் இன்றைக்கி உலகத்தில் எல்லா வியாதிக்கும், எல்லா சூழலுக்கும், எல்லா புயலுக்கும், எல்லா சுனாமிக்கும் காரணம். அங்கங்கே நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத நம்ம ரொம்ப பெரிய ஆராய்ச்சியான விஷயம். கொள்ளையடிக்கிறவன் இருக்க ஒரு இடம், பெண்களுடைய அந்த ஆண் பெண் இதில் விரசமாகி போய் நடக்கிறது ஒரு இடம், அங்கே அப்படி தான் இருக்கும். வேறு அடுத்தவனை கொள்ளையடிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அலையிறது அந்த இடம் அப்படி தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. அது என்ன, இந்த பாதுகாப்பு வளையத்தை பற்றி உங்களுக்கு இப்போ கேட்டுட்டதுனால ஒரு சின்ன அந்த பாதுகாப்பு வளையம் என்ன பண்ணுதுன்னு காமிக்கிறேன். கேட்டுட்டீங்க இல்லையா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வராமல் பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்காக அந்த ஒரு பேப்பர் தர முடியுமா, அதை காமிச்சிருவோம். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பாட்டுக்கள், பாசிட்டிவ்லி சார்ஜ் பாட்டுக்கள் சமமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஆள் வந்த உடனே அது கூடும், ஒரு கெட்ட ஆள் வந்தவுடனே அது குறையும். அவர் அப்சர்வ் பண்ணிக்கிறார். சின்ன பேப்பராக இருந்தால் கூட போதும், இது போதும். இந்த நெகட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் இந்த இடத்துல இருக்கிறத ஒரு நல்ல மனுஷன் வந்தான்னா நெகட்டிவ் பூரா அவர் அப்சர்வ் பண்ணி புனிதப்படுத்துவார். ஒரு கெட்டவன் வந்தாருன்னா நல்லதை பூரா வாங்கிட்டு அவர் கெடுதல் பண்ணுவார். இன்றைக்கி குடும்பங்களில் வரக்கூடிய எல்லா குழந்தைகளோட வியாதிக்கு காரணம் அந்த தாயும் தகப்பனும் ஒரு அன்பா, ஒரு ஒரு விருப்பத்தோடு இல்லாமல் வெறுப்பு, கோபம், பொறாமை இதுகளோட வாழ 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 இவங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். அது அந்த வீட்டில் ரேடியேட் ஆக ஆக அந்த பிள்ளையோட பாசிட்டிவ் எனர்ஜி அதை எடுத்து எடுத்து அது வியாதியாக தான் வாழும், வேறு வழியே இல்லை. அதில் மாற்றம் ஏற்படாத வரைக்கும் நம்மளால் வியாதியை க்யூர் பண்ணவே முடியாது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ இவர் கேட்டார் இல்லையா பிரமிடு போடணும்னு, அந்த பிரமிடு போட்டால் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சயின்ஸாகவே ரொம்ப பெரிய சயின்ஸ் அது. இந்த ஒரு 2 நிமிஷம் ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரமிட் ஷேப் செஞ்சுட்டேன், அக்யூரேட்டாக இல்லை பிரமிட் செஞ்சுட்டேன். அப்படியே கூம்பு பிரமிட்னா ஸ்கொயராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் இருக்கலாம், கூம்பு வடிவத்திலையும் இருக்கலாம். இந்த இடத்துல உள்ள கெட்ட சக்தியெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். எல்லாம் சமமாக இருக்க வரைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் மாதிரி தான், பாசிட்டிவ் போச்சுன்னா ஒரு டைரக்ஷனில் சுற்றும், நெகட்டிவ் போச்சுன்னா மாற்றி சுற்றும். எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் போல. அதேமாதிரி இந்த இடத்துல ரெண்டு சக்தியும் ஒன்றா இருக்கிறத இது சென்ஸ் பண்ணையில் சுற்றவே சுற்றாது, அப்படியே நிற்கும், சும்மா நிற்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உள்ள கெட்ட சக்தியை பூரா அந்த பிரமிடுடைய வெர்டெக்ஸுக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்தோன்னே அதை என்ன பண்ணுதுன்னு பாருங்க, அந்த மைக்கை பிடிச்சிக்கங்க. அந்த மாதிரி ஆன்டி கிளாக்வைஸில் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்லக்கூடிய பிசாசை பூரா இங்கே கொண்டு வந்துடும். இந்த கொண்டு வந்ததை இந்த இடத்துல இருந்து 2/3 ஹைட்டுக்குள்ள அதை பாசிட்டிவா மாத்திரும் பாருங்க. கிளாக் வைஸ்ல சுத்துதான், இவ்வளவுதான் தத்துவமே. பிரமிடோட தத்துவமே கெட்ட சக்திகளை புறம் உடனே நல்ல சக்தியா மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. பிரமிடை நீங்க நினைச்சாலே வந்துடும், செஞ்சுக்கிட்டு உட்காந்தா என்ன நல்லதுதான். வீட்டில் ஒன்று போட்டுட்டு பிரமிட் மாதிரி போட்டு கீழே உட்காந்திங்கன்னா அங்கே உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் பாட்டுகள்ங்கிற எதிர்மறை எண்ணங்கள் உள்ள ரேஸ் அவ்வளவும் நேர்நன்மைக்குள்ள தன்மையாக மாறி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதான் ஸோ அந்த பிரமிடை போட்டுக்கிட்டிங்கன்னா அதை விட ப்ரொடெக்ஷன் வேறு ஒன்றுமே இல்லை. எங்கே போனாலும் இந்த மேலேருந்து இந்த பிரமிடோடது இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த கீழேருந்து நாளையும் ஜாயின் பண்ண மாதிரி மனசில் இமேஜின் பண்ணிங்க என்ன போதும், கையை வச்சு போட்டாலும் போதும், இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே கண்ணுக்கு நேரம் இப்படி போட்டாலும் போதும், அந்த பிரமிடு உங்களை கடைசி வரைக்கும் காப்பாது. யூ ஆர் இன்சைட் த பிரமிட். ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுங்க, காரில் இறையில் போடுங்க, மறுபடியும் முடிச்சுட்டு ஒரு வியாபாரத்துக்கு போறியா அங்கன்னு ஒருக்கா போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு போட்டுட்டு அன்ன அன்னைக்கு வேலையை செஞ்சுருந்தேன். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னாலே இந்த நாக்கு போய் மேலே ஒட்டுதில்லை, உடனே இறை சக்தி ஓப்பன் ஆகி வந்துக்கிட்டு இருக்கா தான் ரேக்கி. இந்த டிப்பை கொண்டு மேலே ஒட்டிட்டீங்கன்னா உடனே ஓப்பன் ஆயிடுது. அதுக்காக தான் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொன்னார். அந்த வாழ்க வளமுடன் தமிழுக்கு உள்ள சிறப்பு லகரத்துக்கு உள்ள தனித்தன்மையே இந்த லகரத்துக்கு என்ன இருக்குன்னா
தமிழ் தமிழ் என்றபோது தன்னபோது ஊறும் வாயில் தான். தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லையில் போய் ஒட்டுதில்ல, உடனே இது ஓப்பன் ஆகி இது வெளியே உங்களுடைய இறை சக்தி வருதில்ல, அந்த அந்த சக்தியை பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த அமுதம் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிச்சிருங்கிறார். அதான் இலக்கணத்துக்கு உள்ளது. இப்போ